लघिष्ठ सुख संगधे स्वकृत कर्म निर्वर्तितैः कलत्र सुत सोदरानुचर बंधु संबंधिभिः धन प्रभृति कैरपि प्रचुर भीति भेदोत्तरैः न बिभ्रति धृतिं प्रभो त्वदनुभूति भोगार्थिनः। 12வது பத்தியம் ஸ்ரீ அபீதி ஸ்தவம். 16வது பத்தியத்தில் எம்பெருமான் பஞ்ச ஆயுதங்களையும் அலங்காரமாக தரிச்சின்றிருக்கான். அது அபார்த்தக, அது பயனற்றது. ஏன்னா அவனுக்கு யார் இடத்துலையும் பயம் இல்லை. ஒருத்தருக்கு மற்றொரு விஷயத்தில் பயம் இருந்தால் தான் அந்த பயத்தை போக்கிக்கிறதுக்காக எப்பயும் ஆயுதத்தை ஏந்தணும். அப்போ தன்னை இன்னொரு விஷயத்திலேருந்து காப்பாற்றி கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் பகவானுக்கு கிடையாது. இருந்தாலும் ஆயுதங்கள் ஏந்தின்ட்டுருக்கான். எதுக்காகன்னு கேட்டால், ஞானீது ஆத்மைவ மேமதம்னு அந்த பாகவத உத்தமாலாம் அவனுக்கு ஆத்மாவும் இருந்துட்டுருக்கா. அப்போ அவளை காப்பாற்றுறதுன்னு சொன்னால் தன்னையே காப்பாற்றிக்கிற மாதிரி ஆயிடுதான். அந்த ஒரு காரணத்துக்காக ஆயுதங்கள்லாம் ஏந்தின்ட்டுருக்கான்னு அழகாக ஸ்வரக்ஷணம் இவாபவத்துன்னு உன்னையே காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் மாதிரி ஆட்சியம் அழகாக சாதித்தார் பிரணத்த ரக்ஷான்னு. இப்போ இந்த பத்தியத்தில் நாம் அதாவது ஜீவாத்மாக்களுக்கு ஏன் எம்பெருமானுடைய கைங்கரி அனுபவம் அத்தியந்த போகத்தை கொடுக்க மாட்டேன்றது, நம்மால் ஏன் முழு நேரமாக அந்த அனுபவத்தை பின்பற்றி போக முடியலன்னு பார்த்தோம்னா, நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு அல்ப சுகத்தையும் சந்தோஷத்தையும் எப்பயும் கொடுத்துட்டே இருக்குது. அப்போ பெரிய சந்தோஷத்தினால மகிழ்ச்சி அடைய வேண்டிய நாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்னாலேயே சந்தோஷத்தை அடைந்து மறுபடியும் அந்த விஷயங்கள்லேயே மறுபடியும் கட்டுண்டு கிடக்கிறோம். ஆனால் எம்பெருமான் தான் பரதத்துவம், நாம் அவனுக்கு சேஷபூதன். கைங்கரியம்தான் நம்முடைய, நாம் இருக்கிறதுக்கு பிரயோஜனமே கைங்கரியம்தான்னு நிச்சித்தமான ஒரு எண்ணம், ஒரு அறிவை படைத்தவர்களான பாகவத உத்தமர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்னால அவள் கலங்கவே மாட்டாள். அதாவது இந்த விஷயங்கள் அவளுக்கு ஒரு இருக்கிற மாதிரி தெரியாது. இந்த லௌகிகமான அல்ப சுகங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்னு அவள் பொருட்படுத்த மாட்டாள். ஏன்னா அவளுக்கு எம்பெருமானுடைய அனுபவமே போகம், அதுவே போக்கியம், அதையே அர்த்தித்து இருப்பவர்கள். அதுதான் சுவாமி சாதிக்கிறார். பிரபோ, பிரபோன்னு சொன்னால் பிரபுவே, ரங்க பிரபு, ரங்க பிரபுவே. ந பிப்ரதி, ந பிப்ரதின்னு சொன்னால் இது ப்ருன்னு தாத்து, தாரண போஷண யோகம்னு சொல்லிட்டு தரித்தல் அல்லது பொருட்படுத்தல்னு கூட வச்சுக்கலாம். பிபர்த்தி, பிப்ருதா, பிப்ரத்தின்னு போகும்போது லட்லக்காரத்தில் பிபர்த்தி, பிபிருத்தா, பிப்ரதி. இங்கத்தில் பிப்ரதின்றது பன்மையில் இருக்குது, பகுவச்சனம். ந பிப்ரதி, பெறமாட்டார்கள், அடைய மாட்டார்கள், பெறமாட்டார்கள். எதை அப்படிங்கிற திருத்தியும், திருத்தின்னு சொன்னால் பொதுவாக ஃபோர்டிடியூட்னு அர்த்தம் இருக்குது. அதுவும் அந்த தாரண திருதாத்துலேருந்து தான் வருது. இந்த இடத்துல மகிழ்ச்சின்னு வச்சுக்கலாம். திருத்தின்னா மகிழ்ச்சியை, திருத்தி தித்தியா பக்தி ஏற்க வச்சிடும். திருத்தியை, மகிழ்ச்சியை பெறமாட்டார்கள், அடைய மாட்டார்கள். யார் அப்படின்னு கேட்டால், துவதனுபூதி போகார்த்தினா. துவத்து அனுபூதி, துவதனுபூதி அது சந்தி. துவத்துனா உன்னுடையன்றது குறிக்கிறது, அனுபூத்தின்னு அனுபவம். பவதான் பூத்தியாருது, அனுபவ அனுபூதி எல்லாம் ஒரே அர்த்தம்தான். அப்போ அந்த அனுபூத்தியே போகம், அதுவே அதான் மோக்ஷம். நிரந்தரமான குற்றமற்ற கைங்கரியம். அர்த்தினகன்னு சொன்னால் அர்த்தகன விஷயம், ஏதோ ஒரு பொருள். அர்த்தினா அதை விரும்புபவன். அர்த்தி, அர்த்தினவ், அர்த்தினகா, இதுவும் பன்மை. பிரதமா விபக்தி பகுவச்சனம். விரும்புபவர்கள் அர்த்தமாகிறது. எதைன்னு கேட்டால் போக அர்த்தினகா, அதையே போகமாக மோக்ஷமாக விரும்புபவர்கள். எதைன்னு கேட்டால் துவத அனுபூதி, உன்னை இடைவிடாது அனுபவிப்பதையே, அதையே மோட்சமாக அல்லது அதையே பரம புருஷார்த்தமாக கருதுபவர்கள், நினைப்பவர்கள். இவர்கள் திருத்திம் ந பிப்ரதி, இவர்கள் மகிழ்ச்சியை பெறமாட்டார்கள்.
எதுல இருந்துன்னு கேட்டா அப்ப அந்த அனுபவத்தை காட்டிலும் வேறா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து அவர்கள் மகிழ்ச்சியை அடைய மாட்டார்கள். அப்ப அந்த அனுபவத்தை காட்டிலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அல்ப சுகங்களை கொடுக்கக்கூடியவைகள். சுகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சுகமே இல்லைன்னு சொன்னா ஒருத்தரும் அந்த இங்க இருக்கிறதுக்கு நம்ம ஆசைப்பட மாட்டோம். இங்க ஏதோ ஒரு அல்ப சுகம் இருந்துருக்கு விஷயங்கள்ல, ஆனா அது துக்கம் கலந்ததா இருக்கு. அனுபவிக்கச்சே பரம சௌக்கியம் நமக்கு தெரியுது. ஆனா அனுபவிச்சு முடிச்ச உடனே துக்கத்தை கொடுக்கறது, அல்லது அவைகளை நம்ம வச்சுட்டு அட்டாச்மெண்டா இருக்கும், அட்டாச்சா இருக்கோம் இல்லையா, அப்ப நாமளே ரட்சிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், எவ்வளவோ அதனால ஒரு மோகம் ஏற்படுறது, அப்ப விட்டு பிரிஞ்சிருவோமோன்ற துக்கம், அல்லது விட்டு விலகாதன்ற துக்கம், இது மாதிரி ஏகப்பட்ட துக்கங்கள் சூழ்ந்த ஒரு சுகமா அது இருந்துட்டு இருக்கு. இன்னொன்னு அல்பமாவும் இருந்துட்டு, பெரிய சுகமா இருந்தா கூட நம்ம சில கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒத்துண்டு போகலாம். 1 கோடி ரூபாய் வரப்போகிறது, ஒரு நாள் பட்டினிருன்னு சொன்னால் கூட அப்போ அதை நம்ம கணக்கு விட்டு பார்த்தோம்னா ஒரு நாள் தானே இருந்துட்டு போயிடலாம், அந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் பரவாயில்ல, ஏன்னா எனக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுதுன்னு. ஆனால் அந்த லௌகீகமான சுகங்கள்லாம் அல்பமாகவே இருந்துருக்கு. ஆனாலும் நம்மளால் அதை அவைகளை விட முடியல. அவைகளை நம்ம மாட்டின்னு இருக்கிறதுனால நமக்கு பகவானுடைய அனுபவம் நமக்கு பெருசாக தெரியல, அதில் நிலைச்சி இருக்க முடியல. ஆனால் ஞானிகள் அவள் அப்படின்னு கேட்டால் இதர விஷயங்களில் கொஞ்சம் கூட அவளுடைய சிந்தையை செலுத்தாமல் பகவானுடைய அனுபவத்தையே அர்த்திக்கிறவா, அவர்கள் மன மகிழ்ச்சியை அடைய மாட்டார்கள். எதுலன்னு கேட்டால் அதுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகிற லகிஷ்ட சுக சங்கதை. லகுன்னு சொன்னால் சிறியது, லகிஷ்டன்னு சொன்னால் மிகவும் சிறியது, மிக அல்பம்னு அர்த்தமாக இருக்கும். லகியான் லகிஷ்டா சுக சங்கதைஹி, சுக சங்கதைன்னு சொன்னால் சுகத்தை தரக்கூடியது அல்லது அதில் ஒரு பந்தத்தை ஏற்படுத்துபவை. சத்வகுணத்தில் கூட கிருஷ்ணன் கீதையில் சொல்லிச்சு 14வது அத்தியாயத்தில் தத்ர சத்வம் நிர்மலத்வாத் காஷகமனாமயம் சுகசங்கேன பத்நாதி ஞானசங்கேன சானகா அப்படின்னு, சத்வம் சுகே சஞ்சயத்தின்னு சத்வகுணத்தினால அது சுகத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதை அந்த சுக சங்கத பதத்தை அழகாக எங்கள் சுவாமி போட்டுட்டார். ஆனால் அதுவும் எப்படின்னு கேட்டால் மிக அற்பமான சுகத்தில் ஒரு அட்டாச்மெண்ட்டை தகான்னு சொன்னால் கொடுப்பவை, சங்கம்னா அட்டாச்மெண்ட்டு ஈடுபாடு. அப்போ சுகம் அதில் ஒரு ஈடுபாடு, அதே அந்த ஈடுபாட்டை கொடுப்பவைகளான விஷயங்கள்னு அர்த்தம் இது. சுக சங்கதைகின்னு சொல்லிச்சு, இப்போ சுக சங்கத அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய ராமைகி மாதிரி திருத்தியா பக்தி பகுவச்சனம். அப்போ லகிஷ்ட சுக சங்கதைகின்னு சொன்னால் அல்பமான சுகங்களில் நமக்கு ஒரு ஈடுபாட்டை கொடுப்பவைகளினால் அப்படின்னு அர்த்தமாகுது. அடுத்து ஸ்வகிருத்த கர்ம நிவர்த்தித்தைகி, ஸ்வகிருத்த கர்ம ஸ்வனா தன், கிருதம்னா செய்யப்பட்டது, கர்மா நிர்வர்த்தித்தன்னா அக்காம்ப்ளிஷ்டு சாதிக்கப்பட்டது. அப்போ நம்முடைய கர்மாவினால் சாதிக்கப்பட்டவைகளான யாரு, கலத்திர சுத சோதர அனுச்சர பந்து சம்பந்திபிகி. இந்த விஷயத்தை நம்ம என்ன புரிஞ்சிட்டோம்னா டே டு டே லைஃப்லேயே நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்கலான்னு தோன்றது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கலத்திரன்ற சனத்தில் புருஷனும் வச்சுக்கலாம், பத்தியும் வச்சுக்கலாம். நம்முடைய கவுண்டர் பார்ட் அதாவது பத்தினியோ பத்தியோ, பசங்க கூட பிறந்தவா, நமக்கு ஒத்தாசியாக இருக்கிறவா, ஆஃபீஸில் போனோம்னா நமக்கு சபார்டினேட்ஸாக இருக்கலாம், உறவினர்கள், அப்புறம் சம்பந்தி, ஏதோ ஒரு நிமித்தத்தை பொருட்டு நமக்கு சம்பந்தம் ஏற்பட்டு இருக்கக்கூடியவா, எல்லாமே நம்முடைய கர்மாவினால் நாம் சம்பாதிக்கப்பட்டவர்கள். அவள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் முதல்ல நாம் நினச்சிக்க வேண்டியது, இது என்னுடைய கர்ம பலன், என்னுடைய கர்ம பலனால் தான் அவள் அப்படி இருந்துட்டுருக்கா, இது என்னுடைய கர்மாவையே பேசிய குற்றம்னு அப்படி ஒரு எண்ணம் வந்துடுதுன்னா அவள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு நமக்கு நீங்கிடும். இதுக்கு வேறு வழி இல்லை, இந்த ஜென்மாவில் நமக்கு இவ்வளோதான். அதாவது திருத்துற முயற்சியை பண்ணணும், அதில் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் நமக்கு இந்த பாவம் இருந்ததுன்னா இந்த தினப்படி ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவு மனஸ்தாபங்களை நாம் தீர்த்துக்கலாம். அதான் சுவாமி சொல்லிட்டார், போட்டுண்டார், ஸ்வகிருத்த கர்ம நிர்வர்த்தித்தைஹி கலத்திர சுத சோதரானுச்சர பந்து சம்பந்திபிகி. ஸ்பௌஸ்ன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில், பத்தி என்ன, பத்னி என்ன, பசங்க என்ன, சோதர சோதரம்னா கூட பிறந்தவா, அனுச்சர சோதரானுச்சர, அனுச்சரன்னு சொன்னால் நம்ம பின்பற்றி வரக்கூடியவர்கள் அல்லது நமக்கு ஒத்தாசை பண்ணக்கூடியவர்கள், பந்து சம்பந்திபிகி சம்பந்தி சம்பந்தத்தை உடையவர்கள், சம்பந்தி சம்ஸ்கிருத பதம் அது. அப்போ சம்பந்திபிகின்றது மொத்தத்தையும் சேர்த்து இவர்களால் அப்படின்னு அர்த்தமாக இருந்திருப்போம்.
அதாவது தம்முடைய கர்மாவினாலேயே சம்பாதிக்கப்பட்ட அல்லது அடையப்பட்ட இவர்களாலும் தன பிரபிருதி கைகி அப்படின்னு தனம்னா செல்வம் அச்சேதன விஷயங்கள் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் வீடு வாசல் அப்படின்னு சொல்லிட்டு பிரபிருத்தின்னு சொன்னால் முதலியவைகள் பிரபிருதி கைகின்னு கப்பிரத்தியம் போட்டு பிரபிருதி கைகி மறுபடியும் திருத்தியாபக்தி பகுவச்சனம் அவைகளாலும் அப்படின்றது அந்த அர்த்தத்தை கொடுக்கறது அவற்றாலும் அப்போ தன பிரபிருதி கைகி பிளஸ் அப்பி தன பிரபிருதி கைரப்பின்னு ஆயிடுது அந்த ஐஹி அந்த விசர்க்கமானது ரேபம் ஆயிடுது இந்த விஷயத்தில் ஆழ்வார்கள் பாசுரம்லாம் ரொம்ப அத்தியாச்சரியமாக இருக்கு அதில் பெரியாழ்வார் திருமொழியில் நாலாம் பத்தில் அஞ்சாம் திருமொழியில் ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அன்னையத்தன் என் புத்திரர் பூமி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அதில் இந்த வரி ரொம்ப அடியை ரொம்ப பிடிக்கும் சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லென்று சுற்றும் இருந்து ஆர்வினவிலும் வாய்திரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மாதவன் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிடவல்லார்க்கு அறவதண்டத்தில் உயலுமாமேனு நாம் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே ஒரு காலத்தில் நமக்கு பெரிய துயரத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் அதை நாம் உணரணும் முதல்ல அப்படி சாதிக்கிறார் நம்ம ஆழ்வார் சொல்லிச்சு ஒன்பதாம் பத்தில் கொண்டபெட்டின் மக்களை இன்னும் பிரசித்தம் அது அதில் வரைச்சு அழகாக சாதிக்கிறார் பொருள் கை உண்டாய் செல்லக்கானில் போற்று என்றே எத்தழுவர் இருள் கொள் துன்பத்தின்மை காணில் என்னே என்பாருமில்லை நம்மக்கிட்ட பொருள் இருக்கச்சு எல்லாரும் வந்து இருப்பார் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் ஒருத்தர் சேர்ந்த மாட்டா இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் நம்ம டிட்டாச் அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதுக்காக அவெல்லாம் எழுதி வச்சுருக்கா யாரையும் வெறுத்து தள்ள வேண்டாம் என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒரு கார்னர் ஆஃப் த மைண்டில் மனசில் ஒரு ஓரமாக இது விட்டு பிரியக்கூடிய உறவு தான் ஒன்று நாம் விட்டு போகிறோம் அவள் விட்டு போகிறா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்துட்டு இருந்தோம்னா இந்த அல்ப சுகங்களை நம்ம மாட்டிக்க மாட்டோன்றதுக்காக தான் அப்படி பாசங்கள் எழுதி வச்சுருக்கா அப்புறம் பிரச்சுர பீதி பேதோத்தரைகின்னு சொன்னால் பிரச்சுரம்னா அதிகப்படியான பீத்தினா பயம் அதுக்காக தான் போட்டு அபீதி ஸ்தவமாக இருக்கிறனால பீதி பேத உத்தரைகின்னு சொன்னால் இவைகள்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டால் பயத்தை பிற்பாடு தரக்கூடியவை முதல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவை எந்த உறவாக இருந்தாலும் முதல்ல சந்தோஷத்தை கொடுக்கறது பிறகு எந்த அனுபவமாக இருந்தாலும் அந்த சுகமான அனுபவங்கள்லாம் ஒரு ஸ்வீட் இருக்குன்னா நல்லா சாப்பிடிச்சு ரொம்ப அனுபவமாக இருக்குது அல்லது காரமான உணவு அனுபவத்தை சந்தோஷத்தை கொடுக்கறது ஆனால் உண்ட பிறகு அதனால் வரக்கூடிய பாதகங்கள் ஜாஸ்தி அப்போ நமக்கு பேத உத்தரைகின்னு சொன்னால் பிற்பாடு அவைகள்லாம் நமக்கு பெரிய ஒரு துன்பத்தை விளைவிக்கக்கூடியவைகள் உத்தரைகி இது திருத்தியா பகுவச்சனம் இவைகளை அல்லது இவைகளால் திருத்தியும் நபிப்ரதி இவற் இந்த விஷயங்களால் மனமகிழ்ச்சியை அவர்கள் அடைய மாட்டார்கள்னு ஞானினாகனு போட்டுட்டார் ஒரு அன்பத்தை பார்த்தோம்னா பிரபோ துவதனுபூதி போகார்த்தின லகிஷ்ட சுக சங்கதைஹி சுகிருத கர்ம நிர்வர்த்திதைஹி களத்த சுத சோதரானுச்சர பந்து சம்பந்திபிஹி தன பிரபிருதி கைரபி பிரச்சுரபீதி பேதோத்தரைஹி திருத்தியும் நபிப்ரதி அப்படின்னு போட்டுட்டார் அதாவது பிரபுவே உன்னை இடைவிடாது அனுபவிக்கதே அனுபவிப்பதையே பரமபுருஷார்த்தமாக கொண்டவர்கள் ஞானினகா லகிஷ்ட சுக சங்கதைகி மிக அற்பமான சுகங்களில் நமக்கு ஒரு பந்தத்தை சங்கத்தை ஏற்படுத்தக்கூடியவைகளால் அது என்னன்னு கேட்டுட்டா சுகிருத கர்ம நிர்வர்த்திதைகி பிரச்சுர பீதி பேதோத்தரைகி நம்முடைய கர்மாவினால் சம்பாதிக்கப்பட்டவைகளான அனுபவிக்கும் போது ஒரு மகிழ்ச்சியும் பிற்பாடு அந்த அனுபவம் முடியும் பொழுது ஒரு பயங்கரமான ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியவைகளாகவும் யாரும் கேட்டால் களத்திர சுத சோதரானுஜர பந்து சம்பந்திபிகி மனைவி மக்கள்னு சுற்றம்னு இருக்கக்கூடிய இவர்களாலும் அப்புறம் அதற்கு மேலே அச்சேதனமாக இருக்கக்கூடிய தனப்பிரபிருதி கேட்டு வீடு வாசல்லாம் இவைகளாலும் கூட திருதிம் நபிப்ரதி அந்த ஒரு சந்தோஷத்தை பெறமாட்டார்கள்னு அழகாக சாதிச்சிருந்தார் இந்த 12வது பத்தியத்தில்